தமிழ் திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்து பசங்க படத்தின் மூலமாக கதாநாயகனா அறிமுகமாகி அதுக்கப்புறம் நிறைய வெற்றி படங்களில் நடித்தவர் தான் திரு விமல் அவர்கள் இவர் நடிச்ச மன்னர் வகையரா படத்துக்காக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மூலமாக கோபி அப்படின்ற ஃபினான்சியர்கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் தொகையை திருப்பி கொடுக்காததுனால அந்த ஃபினான்சியர் இவர் மேலே வழக்கம் தொடர்ந்துருக்காரு இதற்கிடையில் அந்த பினான்சியரும் நடிகர் விமல் அவர்களும் சமாதானமா பேசிருக்காங்க நடிகர் விமலும் மூணு கோடி ரூபாயை நான் திருப்பி தர்றதாவும் அக்செப்ட் பண்ணிருக்காரு இதன் அடிப்படையில பணத்தை கேட்டப்ப விமல் எந்த பதிலுமே சொல்லல சோ எனக்கு மூணு கோடியே ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய விமல் கிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு சென்னை ஹை கோர்ட்ல அந்த பினான்சியர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இந்த வழக்கை விசாரிச்சப்ப ஹை கோர்ட் ரெண்டு தரப்பையும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ரெண்டு பேர் பக்கமும் எந்த ஒரு சமாதானமும் ஏற்படல இந்த வழக்கு மறுவிசாரணைக்கு விசாரணைக்கு வந்தப்ப நடிகர் விமலோ இல்ல தயாரிப்பாளர் ஆர் சிங்காரவேலனோ வந்து ஆஜராகல பைனலா இந்த வழக்கு விசாரணை செஞ்ச நீதிபதி அவர்கள் பினான்சியர் கோபிக்கு மூணு கோடியே ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தை பதினெட்டு சதவிகித வட்டியோட திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற தீர்ப்பையும் கொடுத்திருக்காரு நடிகர் விமல் இதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்